Hello friends, welcome to my YouTube channel. So wish you a happy new year. நம்ம 2021ல வந்து நம்ம கால் எடுத்து வச்சிருக்கோம். So 2020 ஓட பயணங்கள் நம்மளுக்கே தெரிஞ்சிருக்கும். லாக்டவுன் பீரியட்ல இருந்து இருப்போம். So ஃபுல்லா நம்ம வந்து வீட்லயே செலவு பண்ணியிருப்போம். பிளஸ் நிறைய இந்த கொரோனாவோட பாதிப்புலேருந்து நமக்கு ஓரளவு நம்ம மீண்டு வந்திருப்போம். ஸோ இந்த பாசிட்டிவ் நோடோட நம்ம 2021ல நம்ம வந்து நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம் அப்படின்ற வேண்டுதலோட நம்ம 2021ல நம்ம வந்து முன்னேறிப்போம். ஓகே, எல்லாம் கடந்து போவோம் அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு நம்ம வந்து டாபிக்குள்ளே போவோம். ஓகே, ஸோ நம்ம வந்து சோலார் எபிசோடோட 5வது பாகத்தில் இருக்கோம். ஸோ இது வரைக்கும் 4 பாகம் நான் போட்டிருக்கேன் சோலார் எபிசோடோட. நம்ம புரிதலுக்காக வந்து நான் டே டு டே என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி நான் வந்து 4 பாகம் போட்டிருக்கேன். ஸோ சோலார் எபிசோடில் நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன், என்னோடய இன்ஸ்டலேஷன் எப்படி போச்சு, அதுக்கப்புறம் வந்து என்னோடய பில்லிங் இபி பில்லிங் என்னெல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து 4 பாகமாக கவர் பண்ணியிருக்கேன். இது வந்து எனக்கு 5வது பாகம். ஸோ இந்த 5th எபிசோடில் இன்னும் நான் வந்து சோலார் எபிசோடில் சில விஷயங்கள்லாம் நான் உங்ககிட்ட சொல்லலை. ஸோ பீப்புள் ஆர் கன்ஃபியூஸ்டு என்னோடய செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நான் வந்து ஒவ்வொரு பாகமாக வந்து பிரித்து பிரித்து சொல்கிறேன். ஏன்னா வந்து தெளிவாக புரியும் அப்படின்றதுக்காக நான் வந்து பிரித்து பிரித்து சொல்கிறேன். ஸோ இந்த எபிசோடில் வந்து நான் வந்து என்ன மாதிரி செட்டப், அதாவது இதில் தான் நம்ம வந்து ரொம்ப டெக்னிக்கலான சில டீட்டெயில்ஸ்லாம் நான் வந்து நான் இதில் சொல்ல போகிறேன். ஸோ இதை வந்து கவனமாக பாருங்கள். ஸோ நீங்கள் ஒரு சோலார் இன்ஸ்டலேஷன் பண்ணும்போது உங்களுக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பி நான் வந்து சொல்கிறேன். ஓகே, ஸோ சோலார் பேனல் இன்ஸ்டலேஷன் அப்படின்னும்போது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு சோலார் பேனல் வாங்குறீங்கன்னும்போது அதில் நிறைய கான்செப்ட் இருக்குது, என்ன வாங்கலாம். ஏன்னா சோலார் பேனல் அப்படின்னா அது ஒரு பேனலோட முடிஞ்சிடறது இல்லை. ஓகேங்களா, அதில் வந்து பேனல், பேட்ரி, இன்வெர்ட்டர், அதுக்கப்புறம் லோட் வேல்யூ, லோட் கேல்குலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து ஒன்று ஒன்றா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்கள் நினைக்கிற ஒரு சோலார் மாடலை வந்து உங்களால் உங்கள் வீட்டில் வந்து பில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, இதை வந்து யார் சொல்லியோ இல்லை வந்து யாராச்சும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி போங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதில் நீங்களாக வந்து இதை பற்றி உங்களுக்கு ஒரு புரிதல் இருந்தால் தான் வந்து உங்கள் வீட்டில் வந்து பக்கமான ஒரு இன்ஸ்டலேஷன் நீங்கள் பண்ண முடியும். இல்லாட்டினா வந்து உங்களை ஏமாற்றிடுவாங்க. ஓகே, இதில் நிறைய ஏமாத்துறது ஸ்கேம்ஸ் வந்து நிறைய இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். அதனால தான் வந்து சோலார் இன்ஸ்டலேஷன் அதெல்லாம் எதுக்குப்பா அப்படின்னு சொல்கிற ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் நிறைய புரிஞ்சுக்கணும். ஸோ என்னோடய சோலார் இன்ஸ்டலேஷன் வந்து என்ன மாதிரி இருந்தது, நான் என்னெல்லாம் வந்து என்ன மாதிரி மாடல் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஒரு 750 வாட்ஸ் பேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோஸ் காமிச்சிருப்பேன். ஓகேங்களா, ஸோ 750 பேனல் தவிர என்னெல்லாம் இருக்குது, ஓகே, அதுக்கு எந்தளவு பவர் டெலிவர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முக்கியமாக சோலார் இன்ஸ்டலேஷன் போகும்போது அதில் வந்து 2 மாடல் இருக்குது. ஓகே, ஒன்று வந்து ஆன்கிரிட் மாடல், ஒன்று வந்து ஆஃப்கிரிட் மாடல். ஓகே, இந்த ஆன்கிரிட் மாடல்னால் என்ன, ஆஃப்கிரிட் மாடல்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் மேட்டர் தான். ஓகேங்களா, ஆன்கிரிட் மாடல் அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு அதே பேனலில் தான் இருக்கும், ஆனால் பேட்ரிஸ் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க. சோலார் பேனல், அப்புறம் ஒரு இன்வெர்ட்டர், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இபியை வந்து பேக்கப்பாக வச்சு நீங்கள் வந்து ஆன்கிரிட் மாடல் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் குறையும். ஓகேங்களா, ஆன்கிரிட் போடும்போது உங்களுக்கு பேனல், அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்வெர்ட்டர். ஓகே, இப்போ வந்து லூம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஆன்கிரிட் பேனலே விற்குது, உங்களுக்கு வர கரண்ட்டே வந்து வந்து உங்களுக்கு ஏசி கரண்ட்டாக தான் வரும், ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டாக தான் வரும். ஸோ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுறது ஏசி கரண்ட் தான், கரெக்டுங்களா. ஸோ அந்த கரண்ட்டாக வந்து அது வந்து இன்வெர்ட்டர் இல்லாமையே அதில் ஒரு மைக்ரோ இன்வெர்ட்டரை வச்சு அது வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். இல்லை நீங்கள் வந்து நார்மலாக லூமினஸ்லலாம் போனீங்கன்னா வந்து ஒரு இன்வெர்ட்டர், ஆன்கிரிட் இன்வெர்ட்டர்னே இருக்குது. ஓகேங்களா, ஸோ நீங்கள் எவ்வளோ கிலோவாட் பேனல் வாங்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆன்கிரிட் இன்வெர்ட்டர் மட்டும் வச்சுருந்தா போதும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ கரண்ட் வருதோ அதை வந்து உங்களோட இபியோட மிக்ஸ் ஆகி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இதுக்கு வந்து பெருசாக நீங்கள் லோட் கேல்குலேஷன்லாம் போட வேணாம், நீங்கள் வந்து எக்ஸிஸ்டிங்காக நீங்கள் எவ்வளோ லோடு வச்சுருக்கீங்களோ அதோட சேர்த்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு தனியாக இவ்வளோ கரண்ட்டு தான் ஜென்ரேட் ஆகுதுன்னு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அதில் எவ்வளோ உங்களுக்கு வந்து பவர் வருதோ அது வந்து உங்கள் இபியோட கலந்த மாதிரி யூஸ் ஆகும். ஸோ அது வந்து ஒரு 50-50 இல்லை 50-60 அப்படின்ற மாதிரி பர்சன்டேஜில் அது அந்த உள்ள இருக்கிற அல்காரதமே டிசைட் பண்ணி அது வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ
அது ஒரு மாடல். அது எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம வீட்டில் வந்து ஹெவி லோடு, நான் வந்து ஏசிக்கும் யூஸ் பண்ணும், என்னோட ஃப்ரிட்ஜுக்கும் யூஸ் பண்ணும், என்னோடய வீட்டில் இருக்கிற எல்லா டிவைஸும் என்னோடய சோலார் பேனலில் நான் யூஸ் பண்ணும் அப்படின்றம்போது நீங்கள் ஆன்கிரிட் யூஸ் பண்ணலாம். பட் ஆன்கிரிட் பார்க்கும்போது ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். ஸோ ஆன்கிரிட்டே போயிடலாமே, பேட்டரி காஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் எதுவுமே இல்லையே அப்படின்னு நினைக்கும்போது அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் ஆன்கிரிட் மாடல்லையும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அந்த டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சப்போஸ் மழை காலத்தில் உங்களுக்கு கரண்ட்டு கட் ஆகிடுச்சு, இல்லை வந்து உங்களுக்கு ஈபிலேருந்து கரண்ட் வரல அப்படின்னும்போது உங்களோட ஆன்கிரிட் மாடல் டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து யூஸே பண்ண முடியாது. ஈபி வர வரைக்கும் உங்களால் வந்து சோலார்லேருந்து கரண்ட் வந்தாலும் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு ஈபி தான் வந்து பேக்கப் மாதிரி உங்களுக்கு உங்களோட ஆன்கிரிடை வந்து செயல் அந்த ரன்னிங் பண்ணும், ஓகேங்களா? ஈபி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து உங்களோட டோட்டல் சிஸ்டம் வந்து ஷட் டவுன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கரண்ட்டு வராது, ஓகே? ஸோ இதுதான் வந்து ஆன்கிரிட் மாடலோட மிகப்பெரிய ஃபெயிலியர், ஓகே? ஸோ நம்ம நார்மலி என்ன யோசிப்போம், கரண்ட் வந்து நம்மளுக்கு சோலார்லேருந்து வருது, ஸோ நம்ம யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நினைப்போம். பட் ஆன்கிரிட் மாடலில் அப்படி பண்ண முடியாது. ஆன்கிரிட் மாடல் ஈபியை வந்து டோட்டலாக ஒரு பேஸ்லைனாக வச்சு தான் அதுக்கு மேலே வந்து உங்களோட சோலார் சிஸ்டம் இயங்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஈபி கட் ஆச்சுன்னா டோட்டலாக கட் ஆகிடும். பவர் ஃபெயிலியர்னால் டோட்டல் பவர் ஃபெயிலியர் தான், உங்களுக்கு சோலார் பேனல் யூஸ் ஆகாது ஆன்கிரிட்டில், ஓகே? ஸோ அதனால தான் நம்ம ஆஃப்கிரிட் போகிறோம். ஆஃப்கிரிட் நம்ம போகும்போது இதில் வந்து நம்ம பேட்டரிஸ் யூஸ் பண்ணுவோம். ஈபிக்கு பதிலாக நம்ம வந்து இங்கே பேட்டரி யூஸ் பண்ணுவோம். ஸோ எவ்வளோ கிலோவாட் பேனல் யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பேட்டரி பேக்கப் வச்சுருப்போம், ஓகே? ஸோ நீங்கள் யூஸ் நீங்கள் சோலார் பேனல்லேருந்து எவ்வளோ பவர் வருதோ அது பேட்டரிக்கு போயிட்டு பேட்டரியிலேருந்து உங்களுக்கு வந்து உங்களோட லோடு, அதாவது உங்கள் வீட்டுக்கு கரண்ட் வரும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன ரேஞ்ச் ஆஃப் பேட்டரிஸ் வேணும், எவ்வளோ பேட்டரிஸ் வேணும் அப்படின்றத நம்ம வந்து இதில் தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு அதிக பவர் வந்து நைட் டைமில் வேணும், இல்லை உங்களுக்கு பவர் வந்து பவர் அவுட்டேஜ் இருக்கும்போது அதிக உங்களுக்கு பேக்கப் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஈபி கட் ஆனாலும் உங்களுக்கு உங்கள் வீடு வந்து சோலாரில் இயங்கும், ஓகே? ஏன்னா உங்கள் சோலார்லேருந்து வர பவர் எல்லாமே உங்கள் பேட்டரியில் தான் வந்து ஸ்டோர் ஆகும், பேட்டரியிலேருந்து தான் உங்கள் வீட்டுக்கு டெலிவரி ஆகும், ஓகே? இதுதான் ஆஃப்கிரிடோட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ். அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்கிரிடோட உங்களுக்கு காஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேட்டரிக்கு ஆகிற காஸ்ட்டு மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் செலவாகும். பட் பேக்கப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்கிரிடோட ஆஃப்கிரிட் வந்து நல்லாயிருக்கும், ஓகே? ஸோ நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆஃப்கிரிட் மாடலில் வந்து ரெட்ரோ மாடல், ஓகே? இது என்ன ரெட்ரோ மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,